இந்திய அணியை சேர்ந்த ரிஷப் பந்த் தற்போது கார் விபத்தில் சிக்கி பலத்த காயத்தோட மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்று அதிகாலை டெல்லியை நோக்கி ரிஷப் பந்த் தனது பென்ஸ் காரில் வந்துட்டு இருக்கும்போது ஹரியானை அருகே உள்ள ருக்கி நகர் அருகே அவரது கார் சாலை ஓரத்தில் இருந்த தடுப்பு சுவரில் மோதி பலத்த காயத்தோட ரிஷப் பந்த் அங்கே இருக்கக்கூடிய மக்களால் காப்பாற்றப்பட்டு உடனடியாக மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. அவருடைய கார் தீ விபத்தால் மோசமான முறையில் சேதமடைஞ்சிருக்கு. ரிஷப் பந்த் அவர்களுக்கு உரிய சிகிச்சை கிடைக்குமாறு அந்த மாநிலத்தை சேர்ந்த முதல்வர் உத்தரவிட்டிருக்காரு. அதே போல் விபத்துக்கான காரணத்தையும் உடனடியாக கண்டறிய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி போலீஸுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கதா தகவல் வெளியாயிருக்கு. தற்போது நடந்து முடிஞ்ச இந்திய விசஸ் வங்கதேச டெஸ்ட் தொடர் விளையாண்டு முடிச்சு இந்திய நாட்டுக்கு திருமணத்துக்கு பிறகு எம்எஸ் தோனி வீட்டுக்கு போய் அங்கே கிறிஸ்மஸ் பார்ட்டியில் கலந்துருக்காரு ரிஷப் பந்த். ஸோ அந்த பார்ட்டி முடிச்சதுக்கு பிறகு தனது சொந்த ஊருக்கு வரும்போது இந்த கொடூர விபத்து நடந்திருக்கு. ரிஷப் பந்த் அவர்கள் அடுத்து நடக்க போகிற இந்திய விசஸ் ஸ்ரீலங்கா டெஸ்ட் ஓடிஏ தொடரில் இந்திய அணியில் வாய்ப்பு கிடைக்கல. இப்படிப்பட்ட சமயத்தில் அவருக்கு தற்போது விபத்து நடந்திருக்கிறதுனால அவங்க ரசிகர்கள் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. மேலும் ரிஷப் பந்த் அவர்களுக்கு நெத்தி மற்றும் முதுகு பகுதியில் பலத்தமாக அடிபட்டிருக்கனால அவருக்கு தீவிர சிகிச்சை தற்போது கொடுத்துட்ருக்காங்க. கூடிய சீக்கிரமாக ரிஷப் பந்த் பழைய படி திரும்பி வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் வேண்டிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் வேண்டும். ஸோ ரிஷப் பந்த் கூடிய சீக்கிரமாக அவருடைய பழைய ஃபார்மோட குணமாகி வர வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஆசையாக கனவாக இருக்குது.